வணக்கம் நண்பர்களே, முடக்கற்றான் சூப் 10 கப் செய்முறையை பற்றி பார்க்க போகிறோங்க. ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் 2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் மசாலா கரைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 20 கிராம் முடக்கற்றான், 100 கிராம் சூப் மசாலா. இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணி தட்டு போட்டு மூடிடுறேங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு முடக்கற்றான கொத்தமல்லி மாதிரி பொடியாக நறுக்கிக்கணுங்க. நறுக்கின முடக்கற்றான போட்டுக்கிட்டேன். தட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அதுவும் நல்லா கொதித்த பிறகு சூப் மசாலா 100 கிராமு 1/2 லிட்டர் தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா ஒரு 10-15 தடவை நல்லா நம்ம கரைச்சிக்கணுங்க. எல்லா மசாலாவும் கரையிற அளவுக்கு கரைச்சிட்டு ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க. பொங்கி நொர வரும். பொங்கி நொர வந்தவொடனே சூப்பு தயார். தட்டை போட்டு மூடியிருக்கேன், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பொங்கி நொர வந்துச்சு, இப்போ சூப்பு தயாருங்க. சூப் செய்முறை வந்து ரொம்ப ரொம்ப எளிமைங்க. கொடுக்குற அளவீடுகளை பயன்படுத்தினா மிகவும் எளிமையாக பயன்படுத்தலாங்க. தட்டை போட்டு மூடி தான் பயன்படுத்தணும் எப்போவுமே. ஒரு பவுலில் சூப்பை ஊற்றி கார்ன் சிப்ஸ் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி மிளகு கொஞ்சம் தூவி சாப்பிட்டா சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும்.